ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏலாம் சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரிச்மண்ட் ஹில் கனடாவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். 45 to 1 hour டிரைவில் இருக்கிற ரிச்மண்ட் ஹில் விஷ்ணு மந்திர் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ட்ரான உடனே ஒரு 50 feet ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை அங்கே இருந்தது. இந்த ஹனுமன் ஸ்டாச்சு வந்து டாலஸ்ட் ஹிந்து ஸ்டாச்சு இன் நார்த் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து எல்லா நாளும் திறந்திருக்கும், சண்டே டு சாட்டர்டே. டைமிங்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கடவுளுமே இருக்காங்க. இது வந்து தமிழ் கோயில் இல்லைங்க, இது வந்து நார்த் இந்தியன்ஸ் நடத்துகிற கோயில். பட் உள்ளே வந்து நம்ம தமிழ் கடவுளான முருகரோட சிலை வள்ளி தேவானையோட அருமையாக காட்சியளிப்பார். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் பெரிய சிலை நீங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் அவ்வளோ அழகாக பார்க்கலாம், திருப்பதியில் பார்க்குற மாதிரி. இல்லை கோயில் வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய கோயிலுங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த பில்டிங்கில் கோயிலை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்டிசரி ஸ்கூல் இருக்குது, சம்மர் கேம்ப் நடத்துவாங்க இங்கே. அப்புறம் பேங்க்யூட் ஹாலு, ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சாமி சிலைகள், பூஜைக்கு ரிலேட்டட் சாமான்கள், ப்ளஸ் சாமி கதை புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் யோகா கிளாஸஸ், ஹிந்தி கிளாஸஸ்லாம் இங்கே நடத்துகிறாங்க. அப்புறம் வால் ஆஃப் பீஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஓப்பன் பண்ணுது. படியேறி மேலே போனீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வால் ஆஃப் பீஸ், அதுக்கப்புறம் கோயில். இதுக்கப்புறம் வந்து கேமரா அலோட் கிடையாது, இங்கே இருக்க எந்த கோயிலுமே முக்கால்வாசி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்து தாங்க இதோட அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான கோயில், கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இங்கே இருக்க எல்லா கோயில்லையும் அவங்கவுங்க கேலண்டர் வச்சுருப்பாங்க. இது 2019 கேலண்டர், விஷ்ணு மந்திர்லேருந்து எடுத்தது. இந்த கேலண்டரில் வந்து ஹிந்து சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் குருஸ் இவங்கள பற்றியான கதைகள் இருக்குது. பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் நான் வியந்து பார்த்தது வந்து மீராபாய் பற்றின கதை வந்து நல்லா இருந்தது. அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது, மேலோட்டமாக தெரியும். ஸோ இதில் படித்தபோது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோமோ அந்த கேலண்டர் தாங்க ஃபாலோ பண்ணணும். இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா இந்தியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணணும். கனடாவில் இருக்கிறோம் அப்படின்னா இங்கே கணிச்சிருக்கிற அந்த கேலண்டர் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே இருக்க கேலண்டர்லேயே நல்ல நாள் நல்ல நேரம், எப்போ வந்து அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் எப்போன்னு நம்ம இங்கே இருக்கிறபடி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து மே மாதம் கேலண்டர், இதில் வந்து நம்ம மதர்ஸ் டே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு விக்டோரியா டே வரப்போகுது கனடாவில், அங்கே வந்து லாங் வீக்கெண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரிச்மண்ட் ஹில்லேயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஹிந்து டெம்பிள், விஷ்ணு மந்திர்லேருந்து 10 minutes டிரைவில் இருக்கிற இந்த ஹிந்து டெம்பிள் ரிச்மண்ட் ஹில் தான் நம்ம வந்திருக்கோம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற டெம்பிளுங்க. இது நான் வந்த புதுசில் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப வரோம். அப்போயும் பிரமிப்பாக இருந்தது, இப்போவும் அதை விட பிரமிப்பு இருந்தது. பாருங்கள், பெரிய தேர் இருக்குது இங்கே. நீங்கள் இல்லாத கடவுளே இல்லை, தமிழ் கடவுள் எல்லா கடவுளும் இங்கே நல்லா காட்சியளிப்பாங்க. 70s சின்னதாக ஆரம்பித்த இந்த கோயில் வந்து இப்போ வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு விநாயகர் கோயில் தான், ஆனால் வந்து இங்கே நல்ல பெரிய பெருமாள் இருக்கிறாரு, நல்ல முருகர் இருக்காரு, சிவன், துர்கா தேவி. ஸோ என்ன சாமி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், எல்லா கடவுளும் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் விளக்கேற்றலாம், எள்ளு தீபம் ஏற்றலாம், அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலாம், பாலாபிஷேகம் பண்ணலாம். ஸோ ஊரில் நீங்கள் கோயிலில் என்ன விசேஷங்கள்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பண்ணலாம். அதுதான் இங்கே வந்து இருக்கிற ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து இங்கே சைடில் வந்து நீங்கள் என்ட்ராவீங்க. இங்கேயும் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, பட் நான் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து அதோடய அற்புதம் புரியும். நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க ரெண்டு கோயில்லையுமே. இப்போ எல்லாருக்கும் பசி வந்துட்டதுனால நாங்கள் நீல்கிரிஸ் ரெஸ்டாரண்ட், அது வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போயிட்டு பஜ்ஜி, பரோட்டா, தோசை, அப்புறம் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்டோம். கடைசியாக வந்து ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியோடு எங்களோட ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் www.elamsuvai.com விசிட் பண்ணுங்கள். Thank you.